உங்கள் தளர்னன் 10ஆம் வகுப்பு அரசு பொறுத்து எழுதிட்டிருக்க மாணவ மாணவிகளுக்கான மேக்ஸ் கொஸ்டின் மிக முக்கியமான கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி வந்து 2 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கோம் 10th மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் 2023 2 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் தேவைப்படக்கூடிய மாணவர்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நீங்கள் பார்த்து பயனடைஞ்சிக்கலாம் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 2023 இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் தனியாக எக்ஸைஸ் தனியாக தனித்தனியாக ரெடி பண்ணியிருக்கோம் இது எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறது தான் கொஸ்டினை நான் காமிக்காமல் அந்த கொஸ்டினுடைய நம்பர் எக்ஸைஸோட நம்பர் எக்ஸாம்பிளோட நம்பர் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நான் நம்புகிறேன் இதுபடி நீங்கள் படிச்சு இது முழுக்க முழுக்க டாப்பருக்கானது தவிர கண்டிப்பாக சுழலாக இருக்கிறதுல நீங்கள் மேக்ஸில் 100க்கு 100 எடுக்கணும்னு விரும்பக்கூடிய மாணவ மாணவிகளுக்கான மிக முக்கிய கொஸ்டின்ஸ் மேக்ஸில் நிச்சயம் வந்து நான் 100 எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவ மாணவிகள் கண்டிப்பாக நீங்கள் இதை ஒமிட் பண்ணாமல் படிச்சுட்டு போனால் மட்டும்தான் உங்களால் அது சாத்தியப்படும் யூனிட் வைஸாக உங்களுக்கு வரிசையாக கொடுத்துருக்கேன் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மொத்தம் உங்களுக்கு 8 யூனிட் இருக்குது இந்த 8 யூனிட்டில் நீங்கள் வந்து எழுதக்கூடிய 5 மார்க்ஸை வந்து அப்படி எக்ஸாம்பிள் வைஸாக பிரிச்சுருக்கேன் முதல்ல யூனிட் ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா 1.3 எக்ஸாம்பிள் 1.3ல் 1 யூனிட் ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2.4 2.6 2.25 2.27 2.28 2.29 2.30 லெசன் 3 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 3.4 3.7 3.8 3.9 3.10 3.11 3.18 3.21 3.22 3.25 3.37 3.42 3.45 3.48 3.47 ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க அந்த எக்ஸாம்னுடைய நம்பர் தான் நீங்கள் இதை என்ன சார் அப்படின்னு யோசிக்காதீங்க எக்ஸாமுக்குள்ள நம்பர் மட்டும்தான் கொடுத்துருக்கேன் உங்களுள்ள எடுத்துக்காட்டுக்கான அந்த நம்பர் மட்டும் லெசன் 4 4.4 4.9 4.12 4.21 4.23 4.25 4.32 4.33 இப்போ 4 லெசன் பார்த்துருக்கோம் மொத்தம் 8 லெசன் இப்போ 5வது லெசன் பார்க்குறோம் 5வது லெசன்லாம் மொத்தத்தில் ஒரு 6 சம் தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எக்ஸாம்பிள் பொறுத்தளவில் 5.4 5.6 5.7 5.15 5.16 5.27 5.28 6வது யூனிட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 6.18 6.19 6.20 6.21 6.22 6.25 6.27 6.29 6.30 6.31 6.32 6.33 5 மார்க் மேக்ஸை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற சப்ஜெக்ட் மாதிரி கிடையாது உங்களுக்கு பக்கமாக எழுதணுமோ இல்லை பாயிண்ட்ஸ் வச்சு எழுதணுமோ அந்த மாதிரியான எந்த ரூலும் இங்கே கிடையாது அவங்களுக்கு தேவை அந்த இந்த சம்முக்கான அந்த கீ மட்டும்தான் ஆன்சர் மட்டும்தான் நீங்கள் ஒரு சம்மு ஆரம்பிக்கும் போது சொல்யூஷன் போட்டு ஆரம்பிங்க தமிழில் தீர்வுன்னு போட்டு ஆரம்பிங்க அந்த கணக்கு என்னவோ அந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க உதாரணத்துக்கு வந்து ஒரு சதுரத்துக்கு பக்கம் கொடுத்து பரப்பளவு கேட்டிருக்காங்க அப்படின்னா பாரு எக்ஸாம்பிளுக்கு முதல்ல அங்கே என்ன கொடுத்துருக்காங்க கிவன் என்னது என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க பக்கம் கொடுத்துருக்காங்கன்னா AC போட்டு நோட் பண்ணிக்கோங்க அப்புறம் பரப்பளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன அந்த ஃபார்முலாவை எழுதுங்க ஃபார்முலாவுக்கு தான் உங்களுக்கு மார்க்கு ஃபார்முலாவுக்கு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 2 மார்க் விழுந்துட்டு அப்படின்னா அடுத்து வந்து உங்களுக்கு ஸ்டெப் மார்க் உண்டு அப்படிலாம் அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க நீங்கள் இந்த ஸ்டெப் எழுதினா தான் உங்களுக்கு 5 மார்க்கு அதெல்லாம் தேவையில்லை என்ன கொடுத்துருக்காங்க அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறீங்க எப்படி செஞ்சுருக்கீங்க ஆன்சர் கரெக்டாக வந்திருக்கா அவ்வளோதான் அது மட்டும் தான் தேவை சார் என் ஃப்ரெண்டு நிறைய அடிஷனல் சீட்டு வாங்கியிருக்கான் அவன் நிறைய மார்க் எடுத்துருவான் அந்த மாதிரி மட்டும் மேக்ஸில் என்றைக்குமே டிசைட் பண்ணாதீங்க மேக்ஸை பொறுத்தளவில் வந்து 4 பக்கம் எழுதினாலும் போதும் நீங்கள் வந்து எழுதியிருக்க அந்த பக்கத்துக்கான மதிப்பெண் இங்கே கிடையாது நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்களோ அதுக்கு தான் மதிப்பெண் மேக்ஸில் வந்து கதை ஓட்டுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இங்கே கிடையாது தேரம் கண்டிப்பாக படிக்கணும் தேரம் ஒன்று தான் உங்களுக்கு தியரி கொஸ்டின் தவிர மற்ற எல்லாமே வந்து நீங்கள் கணக்காக செய்ய வேண்டியது தான் பாடம் 7 7.7 7.14 7.16 7.22 7.24 7.27 7.28 அப்புறம் லெசன் 8 லெசன் 8 பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் 5 சம் மட்டும் தான் கொடுத்துருக்கோம் 8.19 8.21 8.24 8.25 8.31 இப்போ 8 படத்திற்கு தேவையான மிக முக்கிய வினாக்கள் எக்ஸாம்பிளை மட்டும் கொடுத்துருக்கேன் ஏற்கனவே 2 மார்க்கு கொடுத்தாச்சு இனி வரக்கூடிய காலங்களில் எக்ஸைஸுக்கான 2 மார்க்கு 5 மார்க்கு அப்புறம் வந்து ஜாமெட்ரி கிராஃபு வரிசையை தொடர்ந்து வரும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி